ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சுற்றிலும் வளரக்கூடிய மூலிகைகளை கண்டுகொள்ளாமல் நாம் வெளியில் இருக்கக்கூடிய மருந்தை தான் தேடி தேடி ஓடி போய் வாங்குகிறோம். குப்பை மேட்டில் இருப்பதெல்லாம் உதவாது அப்படிங்கிற எண்ணத்தை தயவுசெய்து இனியாவது நாம் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாக மாற்றிக்கொள்ளணும். குப்பைமேனி கசப்பு, காரம், வெப்பத்தன்மை கொண்டது தான். சமவெளி பகுதிகளில் சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. தோட்டங்கள்லையும் சாலை ஓரங்கள்லையும் இதை நாம் சாதாரணமான முறையில் பார்க்க முடியும். தானாகவே வளரக்கூடிய தன்மை உடையது. இதனுடைய இலை வந்து முக்கோண வடிவத்திலையும் இலையினுடைய ஓரங்களில் சிறு சிறு அரும்புகளும் இருக்கும். சில இடங்களில் மஞ்சள் நிற புள்ளிகளும் இருக்குங்க. குப்பைமேனி பூக்கள் வெள்ளை நிறத்தில் சின்னதாக இருக்கும். குப்பைமேனி இலையினுடைய காய்கள் முக்கோண வடிவில் பார்க்குறதற்கு ஒரு சின்ன கடுகு அளவு மாதிரி தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட குப்பைமேனியினுடைய மகத்துவமான மருத்துவ நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. குப்பைமேனி வந்து உள்ளுக்கு மருந்தாகவும் வெளிப்புறம் மருந்து பூச்சாகவும் இதை நம்மளால் பயன்படுத்த முடியும். தோல் நோய்க்கு குப்பைமேனி இலை நல்ல மருந்தாக இருக்குது. தோல் நோய், சிரங்கு, படை இருக்கிறவங்க குப்பைமேனி இலையை எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி உடல் முழுக்க பூசிட்டு வந்தால் தோல் நோய் குணமாகும். தினமும் பூசி வரலாம், இது பாதிப்பே இல்லாதது. தோலில் படர்தாமரை, சொறி, பூச்சிக்கடி வந்தால் குப்பைமேனி இலைச்சாரை எடுத்து சுண்ணாம்பு கலந்து அந்த இடத்துல பூசி வந்தால் குணமாகிறது. பூச்சி கடிகளால் சருமம் சிவப்பு, தடிப்பு, வீக்கம் உண்டானாலும் உடனடி முதல் சிகிச்சையாக குப்பைமேனி இலைச்சாரை நாம் தடவலாம். குப்பைமேனி இந்த இலையானது சிறுவர்கள் முதல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வேணே என எல்லாருக்குமே இது பயன்படக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. வாழைப்பு சாறு சேர்த்து கால் டம்ளர் மோரில் கலந்து 3 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தம் வந்து கண்ட்ரோல் ஆகிறது. வயசானவங்க படுத்து கொண்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து படுக்கை புண் உபாதை உண்டாகும். இந்த புண்ணை ஆற்றிட குப்பைமேனி இலையை விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி இளஞ்சூட்டில் இருக்கும்போதே நாம் புண்ணு மேலே வச்சு கட்டிட்டு வந்தால் நாள்பட்ட புண்ணு ஆறிடுது. புண்ணுக்கும் இது இதமளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குதுங்க. இலைச்சாரையும் புண்கள் மீது நாம் தடவினாலும் புண் நாளடைவில் குணமடையும். குறிப்பாக நாள்பட்ட ஆறாத புண்கள் மீது அடிக்கடி இந்த சாரை நாம் தடவி விட்டுட்டு வர்றது மூலமாக தழும்புகள் இல்லாமல் முழுமையான முறையில் நம்மளால் குணப்படுத்த இயலும். புண்களில் சீல் வடிந்தால் குப்பைமேனி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைச்சி புண்ணின் மீது தடவி வரலாம். கட்டிகள் மீது தடவிட்டு வந்தால் கட்டி எல்லாமே உடஞ்சி பழுத்து சீல் மொத்தமே வெளியேறிடும். புண்களில் சீலோடு சேர்ந்து புழுவும் இருந்தால் குப்பைமேனியை கொரகொரப்பான பொடியாக செஞ்சு கறி கொண்டு பற்ற வச்சு அதை அடுப்பில் போட்டு அதில் இருந்து வரக்கூடிய புகையை வந்து நாம் புண்ணு பக்கத்தில் காட்டினோம்னா புண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளியேறிடுது. இதன் மூலமாக அதில் வந்து நோய் தொற்றுதல் அதிகரிப்படுத்தாமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். சளிக்கட்டு தொண்டையிலையும் மார்பிலையும் கோழையாக இருந்து பாடாய்படுத்தும். இதுதான் நாளடைவில் அங்கங்கே அப்படி தங்கியும் போது நமக்கு வீசிங்னு சொல்லக்கூடிய இழைப்பு நோயை இது உண்டு பண்ணிடுது. குழந்தைகள் முதல் வயசானவங்க வர இதனால் ரொம்பவே அவதிப்படுவதை நாம் நம்முடைய டே டு டே லைஃப்பில் பார்த்துருக்க முடியும். குப்பைமேனி பொடிய தேனில் குழச்சி குழந்தையினுடைய உள்நாக்கில் தடவி விட்டால் சில மணி நேரத்திலேயே வாந்தி எடுத்துக்கிடுறவங்க இப்படி செய்கிறதுனால கோழைக்கட்டு வந்து வாந்தியினால் முழுவதுமாக வெளியேறியது. வளர்ந்த பிள்ளைகளுக்கு குப்பைமேனி இலைச்சாறு 15 மில்லி முதல் 20 மில்லி அளவும், பெரியவர்களுக்கு 25 மில்லி முதல் 30 மில்லி அளவு வெறும் வயிற்றில் குடித்தா வாந்தியில் கோழை புளித்தையப்போ மந்தம் கோழைக்கட்டு வெளியேறும். இதன் மூலமாக பித்தமும் கூட தணிஞ்சிருதுங்க. கபத்தால் தொண்டவழி, தொண்டக்கட்டு, வீக்கம், குரல் கம்முதல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் பற்று போடலாம். குப்பைமேனி இலையை அரைச்சி அது கூடவே தேன், சுண்ணாம்பு கலந்து தொண்டை மீது நாம் தடவிட்டு வந்தால் தொண்டக்கட்டு, தொண்ட வீக்கம் இது எல்லாமே சரியாயிருது. அடிக்கடி தலை வலினால் அவதிப்படுறவங்க குப்பைமேனி இலையை அரைச்சி நெத்தியில் நீங்கள் தாராளமான முறையில் பற்று போடலாங்க. வலி உபாதை குறையும்.
மைக்ரேன் எனும் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க குப்பைமேனி இலைச்சாறை நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக காய்ச்சி நெத்தியில தடவிட்டு வர்றது மூலமா இந்த ஒற்றை தலைவலியானது குறைஞ்சிருங்க. சைனஸ் தலைவலிக்கும் இது நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுக்கு இரவு தூங்கும்போது குப்பைமேனி இலைய பொடி செஞ்சு அந்த பொடியை கால் டீஸ்பூன் அளவு எடுத்து வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிக்க சொல்லணும். இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் வந்து சிறு குழந்தைகள் குடிச்சிட்டு வந்தால் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள் கொக்கி புழுக்கள் எல்லாமே அழிஞ்சு அதனுடைய முட்டைகளுமே இறந்து நம்முடைய மண்ணம் வழியாக அது வெளியேறிடுதுங்க. அடிக்கடி வேண்டாம், 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நாம் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். பெரியவங்க வந்து குப்பைமேனி இலைச்சாரை 20 மில்லி அளவு எடுத்து லேசாக சூடாக்கி அதை அப்படியே குடிக்கணும். இப்படி நாம் செய்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே அழிஞ்சு மலம் வழியாக நமக்கு மறுநாள் காலையிலேயே அது வெளியேறிடுதுங்க. காது வலிக்கு கை வைத்தியம் குப்பைமேனி இலைச்சாறு நன்றாக பலனளிக்க தொடங்குது. இலைச்சாருடன் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி காதில் சில துளிகள் விட்டால் வலி உடனடியே சட்டுன்னு குறைஞ்சிடும். காது அடைப்பு இருந்துச்சுன்னா குப்பைமேனி இலையை கல்லுப்பு சேர்த்து அரைச்சி குழச்சி காதை சுற்றி நம்ம பற்று போட்டோம்னா காது அடைப்பும் காது மந்தமும் நீங்கிருதுங்க. அதுக்கடுத்ததாக குப்பைமேனி குப்பை போன்ற மேனையை சுத்தம் செய்ய உதவக்கூடியதாக இருக்குது. முகத்தில் வரக்கூடிய தேவையற்ற முடிகளை நீக்க குப்பைமேனி இலக்கூட மஞ்சள் தூள் மற்றும் கோரைக்கிழங்கு பொடி சேர்த்து அரைச்சி தடவிட்டு வந்தால் அப்படி நம்ம மூஞ்சில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள் எல்லாமே நின்று போயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்த இந்த குப்பை மேனியினுடைய மகத்துவமான நன்மைகள் என்னன்னு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. We'll be right back.